1856 வெள்ளக்கார முதல்ல பார்த்து வியந்தது நம்மளோட விவசாயத்தையும் நம்ம மாடுகளையும் தான். நிறைய வகையான மாடுகள் இருந்துச்சு. இதில் எத்தனை இருக்குது? ஏதோ ஒன்று ரெண்டு தான் இருக்குது. அதையும் கிராஸ் பண்ணி அரைக்குறையாக்கிட்டாங்க. நம்ம காப்பாற்ற வேண்டியது இன்னும் நிறைய இருக்குது. எங்கே போனா? டேய் சோமா, இங்கே வாடா. சொல்லுங்கப்பா. என்ன, ரெண்டு மட்டும் தான் இருந்துச்சா? சரி, நம்ம ராமசாமியை உழவுக்கு வர சொன்னேன், போய் பாரு. அப்புறம் நேற்று அவனுக்கு காசு கொடுக்கல, இன்னைக்கு சேர்த்து தாரேன்னு சொல்லு. சரி. அப்படியே இந்த கொலை பிறக்கிறக்குள்ளே வர சொல்லுப்பா. சரிப்பா. என்னப்பா? உங்கள்ட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணுப்பா. முக்கியமான விஷயமா? சரி, முடியா உக்காரியா, சொல்லுப்பா. வீட்டில் ஒரு வருஷமாக இன்ஜினியரிங் முடிச்சுட்டு சும்மா தான்ப்பா இருக்கேன். நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் வெளிநாட்டில் இருக்கார், அவர் வர சொன்னார். அப்படியா? வெளிநாடு தான் காசு பணம் அதிகமாக செலவாகும் ஐயா. இல்லைப்பா, எல்லாம் அவனே பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டேன். அப்படியா? சரி, அப்பாவுக்கும் வயசாயிருச்சு, நீ எனக்கு ஒரே பிள்ளை. அப்பா கூட இருந்தீங்கன்னா கொஞ்சம் விவசாயத்துக்கு உதவியாக இருக்குமேனு பார்த்தேன். இல்லைப்பா, மழையும் இல்லை, தண்ணியும் இல்லை, விவசாயமும் இல்லை. நீ வெளிநாட்டு போனேன்னா ரெண்டு வருஷம் இருந்தானா கொஞ்சம் கொஞ்சம் சம்பாதிச்சிட்டு வந்து இங்கே தான் பண்ணிக்கலாம். நீ சொல்கிறதும் சரிதான். ஆமாம், அந்த பையன் சரியான, அதெல்லாம் நல்ல பையன்தான்ப்பா. சரி, இவ்வளவு அக்கறையாக சொல்கிற, நீ பார்த்து செய்ப்பா, போ போ. ஆ, சரிப்பா. அந்த பையனை பார்த்து நமக்கு ஏதாவது எக்ஸ்ட்ரா செலவு வருமானு கேட்டுக்கா. ஆ, சரிப்பா. கருத்தான பிள்ளை, அவளும் போய் சேர்ந்துட்டா, இவனும் வெளிநாடு போறேங்கிறான். நடக்கிறது நடக்கட்டும். சால்கண்டன் பற்றி பார்த்துடணும்,
இது ஒரு சாம்பிள் எடுத்துக்கோ. அதுக்கப்புறம் நாளைக்கு இது பண்ணும். இங்கே ரெட் சாயில் ரேஷியோ, ஃபுல் டிகாம்போசிஷன் எல்லாமே பார்த்துருங்க. ஐயா, அதில் என்னென்ன போட்டுட்ருக்கீங்க? கடலை போட்டுட்ருக்கோம், பயிர் போட்டுட்ருக்கோம். சரி, பயிர் சரியாக வர்றதில்ல. சரி, இப்போ இங்கே ஒரு ஃபுல்லாக ஒரு சாயில் டெஸ்ட் ஒன்று பண்ணி பார்த்துருவோமா? ஆ, பண்ணலாம் சார், பண்ணால் கரெக்டாக வந்துடும் சார். ஓகே சார். தண்ணி வசதி எல்லாம் இல்லை, விவசாயம் பண்ணது பூரா கருகி போச்சு. இப்போல்லாம் சொல்லிக்கிற மாதிரி எதுவும் இல்லை சார், சும்மா உழுதுகிட்டு இருக்கோம். இப்போ இங்கே கரும்பு நெல் இதெல்லாம் போட்டால் வந்துடணுமா சார்? சார் பாருங்களேன் ஐயா. ஐயா, யார்? ஐயா வணக்கம். ஐயா. ஆ வணக்கம். என்னையா நிறையா மாடு வச்சுருப்பீங்க, ஒரே ஒரு மாடை கூப்பிட்டு வரீங்க? அந்த காலத்தில் ஜல்லிக்கட்டுனா நீங்கள் தான், மாட்டு வண்டி பந்தயம்னா நீங்கள் தான், எத்தனை காளை அடக்கியிருக்கீங்க? நீங்கள் அடக்காத காளையே கிடையாதுங்க. நீங்கள் சொல்கிறது வாசுந்தா ஐயா, அது வேற காலம், இது வேற காலம். வாங்க. இந்தா கட்டு ஐயா, உக்காருங்க. ஆ சொல்லுங்க ஐயா. அந்த காலத்துலலாம் ரொம்ப வாட்ட சாட்டமாக இருந்தால் நீங்கள், இப்போ என்னென்னா ஆளே ரொம்ப தளர்ந்து போயிட்டீங்களே ஐயா. எனக்கு வயசாயிருச்சு, நான் பட்னியாக கிடக்கலாம், என் மாடு பட்னியாக கிடக்கலாமா? அந்த எண்ணெல்லாம் இப்போ இருக்கிற இளைஞர்களுக்கு வரமாட்டேங்குது. என்ன ஐயா சொல்கிறீங்க? இந்த காலத்து இரட்டவங்கள அப்படி சாதாரணமாக சொல்லாதீங்க, அப்படி சொல்லாதீங்க. ஒரு சின்ன டிவி பெட்டியை கையில் வச்சுக்கிட்டு பெரிய கூட்டத்தை கூட்டி போராட்டம் நடத்தி ஜல்லிக்கட்டை நடத்தி விட்டுச்சுக்கல என் பிள்ளைங்க. இனிமே மாட்டணத்தை அழிக்க முடியாது ஐயா. ஏன், ஒரு மாட்டை வச்சுக்கிட்டு பல மாடு இனவருத்தி ஆயிரும்ல. டே, அவங்களுக்கு குடிக்க தண்ணி கொண்டாந்து கொடு. போ போ ஐயா. ஆ உட்காருங்க. என்னடா அப்படி பேசினேன்னு நினச்சிக்காதீங்க. கொடு கொடு, குடிங்க. தம்பி நீங்களும் குடிங்க. சரியா, ஒரு நிலத்தில் போய் மண் பரிசோதனை பண்ணணும், நான் இப்போ போயிட்டு வரேன். சரிங்க, போயிட்டு வாங்க. ஐயா ஐயா, ஏதோ மண் பரிசோதனை சொன்னீங்களே, அதை ஏன் மண்ணுக்கும் பண்ணுறீங்களா? பயிர் தானேயா போட்டீங்க? ஆமாம் ஐயா, இருக்கிற லோனெல்லாம் வாங்கி பயிற்சியில் போட்டோம், தாலி தப்பட்டையெல்லாம் கூட விற்றுட்டோம். ஆனால் மழை இல்லாமல் எல்லா பயிரும் கருகி போச்சியா? அதனால் ஏன் மண்ணையும் பரிசோதனை பண்ணி என் நிலத்துக்கு என்ன வரும்னு பார்த்து சொல்லுங்க ஐயா. சரியா, கண்டிப்பாக பண்ணுறேன். சரி சரி, போயிட்டோம் போயிட்டு. ஏ சோம, என்னையா திடீர்னு நடுவையில் வந்து நிற்கிறா? ஏய் பா, கிட்டே கேடே ஏண்டா அழுகிறான்? அடியா யாப்பா, ஏண்டா ஏதாவது உடம்பு கிடப்பு சரியில்லையா? என்னடா என்னடா ஆச்சு? சரி வா வா, வீட்டுக்கு வா. ஏய் ஐயா, இந்த பாரு ஏண்டா அழுகிறா? அப்பாவுக்கு பயமாக இருக்குல்ல, சொல்கிறா என்ன ஆச்சுப்பா? இனிமேல் வெளிநாட்டுலாம் போக மாட்டேப்பா, ரொம்ப கஷ்டப்படுத்துறாப்பா, எவ்வளோ மாதிரிலாம் திட்டுறாங்க. இனிமேல் நான் இங்கேயும் போக மாட்டேப்பா, உங்களோட இந்த விவசாயம் பார்க்குறேன்ப்பா. ஐயா, இதைத்தானையா நான் அன்னைக்கே சொன்னேன், விவசாயத்தில் குறைஞ்ச வருமானம் இருந்தாலும் மனசுக்கு நிறைஞ்ச வாழ்க்கையாக இருக்கும்ல. ஏதோ அறவயிறு காவேறு கஞ்சி குடித்தா கூட அவமானப்படாமல் கௌரவமாக இருக்கலாம்ல. இப்போ பாரு, வெளிநாட்டுக்கு போய் அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு ஏன்டா உனக்கு இந்த தலையெழுத்து? ஐயா, ஓ சின்ன வயசில் ஓ ஆத்தாவெல்லாம் பறி கொடுத்தேன், வயசான காலத்தில் எனக்கு கொல்லி வைக்கிறதுக்கு நீ வேண்டாம் ஐயா. ஐயோ, என்ன பாவம் பண்ணணும், இப்படி அனுபவிக்கிறேன். இந்த பாருப்பா, நீ இனிமே எங்கேயும் போக வேண்டாம், அப்பா கூட இரு, நம்ம விவசாயம் பண்ணி போகணும்னு வந்துடும் ஐயா. வா எந்திரிச்சு வா.
எந்திரி வா வா. வீரம் எனது உடன்பிறப்பு, விளையாட்டு எனது பண்பாடு. உயிரை இழப்போம், உடமையும் இழப்போம், உணர்வை இழப்போமா? குத்தி கொள்வதாலும் வெட்டி தின்பதாலும் வதைப்படாத எனது காலை நான் தட்டி தழுவுவதால் வதைபடுமோ? நீ விதித்த தடை என் விளையாட்டுக்கு இல்லை, நீ விதித்த தடை என் பண்பாட்டுக்கு இல்லை, நீ விதித்த தடை என் வீரத்திற்கு. வீரம் தடை மீறும்.